Hey guys, welcome to Suga's Gallery YouTube channel. இங்க நம்ம உலன் நூல் யூஸ் பண்ணி ஒரு கீச்சைன் தான் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு ஆல்ங்கற நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ ஒயிட் கலர் உலன் நூல் எடுத்துட்டு நாலு விரல் இந்த மாதிரி மடிச்சு 60 டைம் இந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கோங்க. நான் இந்த கிராஃப்ட்க்கு ரெண்டு கலர்ல மட்டும் தான் உலன் நூல் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் சின்னதா நூல் கட் பண்ணிட்டு அதை கீழே வச்சுட்டு சுத்தி வச்சிருக்கிறத மேல வச்சு இந்த மாதிரி இறுக்கமா கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா இறுக்கமா கட்டிடணும். கட்டிட்டதுக்கு அப்புறம் ஒரு சிசர் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டால் எக்ஸ்ட்ராவாக நூல் தெரியும். அதையுமே ஈவனாக இருக்கிறது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமுமே ஒரே மாதிரி இருக்கணும். அதனால் இதை நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற நூலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ இதை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி எல்லோ கலர் த்ரெட்டையும் 30 டைம் சுற்றிக்கலாம். இப்போ இதையும் சுற்றி முடித்ததுக்கப்புறம் சின்னதாக எல்லோ கலர் நூல் கட் பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டு நல்லா முடித்து போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி டைட்டாக கட்டி விட்டதுக்கப்புறம் இப்போ சிசர் எடுத்து இதை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தெரிகிற நூலையும் கட் பண்ணிடலாம். எல்லா பக்கம் ஈவனாக இருக்கிறது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக கிடைக்கும் நமக்கு. இப்போ அவ்வளோதான், இந்த ரெண்டு பீஸும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது மீண்டும் ஒயிட் கலர் நூல் எடுத்து அதில் 20 டைம்ஸ் மட்டும் இந்த மாதிரி சுற்றிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லோ கலர் த்ரெட் எடுத்துட்டு அதே மாதிரி 20 டைம்ஸ் சுற்றிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதோட மேல் பக்கம் ஈக்குவலாக இருக்கிறது மாதிரி வச்சுட்டு நூல் எடுத்து அதை கட்டிடலாம். நான் இதுக்கு எல்லோ கலரும் ஒயிட் கலரும் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிசர் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதை நல்லா டைட்டாக கட்டிடலாம். இந்த மாதிரி கீச்சைன் செய்கிறதுக்கு இந்த ரெண்டு மாடலில் மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாடலில் நான் ஒவ்வொன்றிலையும் 3 பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஊசியில் இந்த மாதிரி நூல் கோர்த்துட்டு இந்த மாதிரி ரிங் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம 3 கீச்சைன் செய்கிறதுனால 3 ரிங் எடுத்துருக்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு மாடல் கீச்சைன் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி அதிலிருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி நூலில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு அந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டு அந்த ரிங் எடுத்து அதில் இதை கட்டி விட்டுடலாம். இப்போ நமக்கு ஒரு கீச்சைன் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு மாடல். இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து இதே மாதிரியே நூல் எடுத்துட்டு அதோடய எண்டில் முடித்து போட்டு விட்டுட்டு ஒரு பீஸ் எடுத்து கோர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட மேல் பக்கம் வந்து இந்த ரவுண்ட் பார்ட் இருக்கிற மாதிரி இதே கோர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது செகண்ட் மாடல் கீச்சைன். இதையுமே கட் பண்ணிவிட்டு அந்த ரிங் எடுத்து அதில் முடித்து போட்டு விட்டுடலாம். இது ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான், யார் வேணாலும் செய்யலாம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கீச்சைன் விட செகண்ட் கீச்சைனோட மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 3 மாடல் கீச்சைனும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த 2 பீஸையும் எடுத்துட்டு நூல் எடுத்து கோர்த்துக்கலாம். இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோர்க்கிறேன். ஏன்னா இதோட ரிங்கில் மட்டும் செயின் இருக்குது, அதனால் இந்த மாதிரி கோர்த்துட்டா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்படி ட்ரை பண்ணேன். இப்போ அந்த செயின் எடுத்து இதில் கோர்த்து விட்டுறலாம். கோர்த்துட்டு அதோட எண்டில் இந்த மாதிரி முடித்து போட்டு விட்டுட்டேன். இது ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான், கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம 3rd மாடல் கீ செயினும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிச்சு. இந்த 3 மாடல் கீ செயினும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கிராஃப்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.